வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாலத்தீவு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிசான் இசுதீன் என்கிற விருது வழங்கி சிறப்பிப்பு. இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு தொன்மையானது என அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி பேச்சு. அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை தேவை என மதுரை சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா போர்க்குடி தூக்கியதால் பரபரப்பு. கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டுமென அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கோரிக்கை. அதிமுகவில் கோஷ்டி பூசல் இல்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். இரட்டை தலைமை சிறப்பாக செயல்படுவதாக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் விஷால். நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டுவதற்கு தடை வாங்க எஸ் வி சேகர் முயல்வதாக குற்றச்சாட்டு. ஆந்திராவில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜெகன்மோகன் ரெட்டி. 5 துணை முதலமைச்சர்கள் பதவியேற்பு. உள்துறை அமைச்சகம் தலித் பெண்ணுக்கு ஒதுக்கீடு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மாலத்தீவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் இப்ராஹிம் முகமது சாலி நிசான் இசுதீன் என்கிற உயரிய விருதை வழங்கி சிறப்பித்துள்ளார். நரேந்திர மோடி 2வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் முதல் வெளிநாட்டு பயணமாக மாலத்தீவு சென்றுள்ளார். தனி விமானத்தில் சென்ற அவரை தலைநகர் மாலேவில் உள்ள விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிகாரிகள் வரவேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடியை சிறுமி ஒருவரும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். மாலத்தீவு அதிபர் மாளிகை முன்பு மாணவிகள் நடனமாடி நரேந்திர மோடியை வரவேற்றனர். மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சாலி, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் குடியரசு சதுக்கத்தில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். அதிபர் மாளிகையில் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சாலியும் பிரதமர் நரேந்திர மோடியும் இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் இருநாட்டு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்தியதற்காக நிசான் இசுதீன் என்கிற உயரிய விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சாலி வழங்கி சிறப்பித்தார். இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா தனது கடற்படை வலிமையை பெருக்கி வரும் நிலையிலும், மாலத்தீவில் சீனா தனது வணிக நலன்களை மேம்படுத்தி கொண்டு வரும் நிலையிலும் பிரதமர் நரேந்திர மோடி தனது முதல் பயணமாக மாலத்தீவு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் உள்ள தொடர்பு மிகவும் பழமையானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை என குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் தான் 2வது முறையாக பதவியேற்றவுடன் முதல் பயணமாக மாலத்தீவுக்கு வந்ததாக குறிப்பிட்டார். இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே உள்ள உறவுகள் மிகவும் பழமையானவை என குறிப்பிட்டார். இரு நாடுகளும் ஒரே வகையிலான பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பயங்கரவாதம் ஒரு நாட்டுக்கு மட்டுமின்றி மனித குலத்திற்கே அபாயமானது என குறிப்பிட்ட பிரதமர், நாடுகளால் ஏவிவிடப்படும் பயங்கரவாதம் மிகப்பெரும் அச்சுறுத்தலாக விளங்குவதாக தெரிவித்தார். மாலத்தீவில் உள்ள வெள்ளிக்கிழமை மசூதியின் வளர்ச்சிக்கு இந்தியா நிதி உதவி செய்யும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். இதேபோல பவளப்பாறைகளால் உருவாக்கப்பட்ட மசூதி உலகிலேயே வேறெங்கும் இல்லை எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார்.
அதிமுகவில் யாரிடம் அதிகாரம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. அதிமுகவுக்கு ஒரே தலைமை தேவை என்று சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, அதிமுகவில் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்று தெரியவில்லை என்று கூறினார். அதிமுகவில் தற்போது இரண்டு தலைமை இருப்பதாக கூறிய அவர், எனவே ஒரே தலைமையை உருவாக்குவது பற்றி அதிமுக பொதுக்குழுவில் வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் ஆளுமை திறன் தற்போது கட்சியில் இல்லை என்று வேதனையுடன் கூறிய ராஜன் செல்லப்பா, இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற 9 MLAக்கள் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுகவில் இரண்டு தலைமை இருப்பதால் உடனுக்குடன் முடிவெடுக்க முடியவில்லை என்று கூறிய அவர், இரட்டை தலைமையினால் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தினகரன் என்ற மாயை தற்போது இல்லை என்பதும் உறுதியாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். உருவாக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணைப்பகுதிகளோடு பல்வேறு வகையாக செயல்பட்டு வந்தோம். ஆனால் உள்ள நிலைமையை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாட்டோடு ஒரு ஆளுமைத்தினோடு ஒரு அதிகாரமிக்க பதவியாக அதை உருவாக்க வேண்டுமே தவிர அதிகாரமற்ற பதவியாக இருப்பதை இங்கே தொண்டர்களால் பல வகையில் தொண்டர்கள் இழப்புக்கு இயலாகிறார்கள். அந்த வகையில் இரண்டு தலைமை என்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு அதிமுக ஒரே தலைமையின் கீழ் வர வேண்டியது, யாராக இருந்தாலும் சரி, புதியவராக இருந்தாலும் சரி, பழையவராக இருந்தாலும் சரி, ஒரு தலைமையின் கீழ், ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் அனைத்து இந்திய அதிமுக புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் இருந்தபடி ஒரு தலைமையை உருவாக்குற வாய்ப்பாக இந்த இயக்கத்திற்கு இருக்கும் என்பதற்காக தான் பல பேர் விரும்புகிறார்கள். அதிகாரம் யாரிடம் இருக்குது என்று அறிய முடியாத சூழ்நிலையிலே பல்வேறு வகையான தவறுகள், பல்வேறு வகையான இழப்பீடுகள், கீழே இருக்கிற தொண்டர்கள் மத்தியிலே பிரிவினைகள் என்ற நிலைவேலை சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதிமுகவில் கோஷ்டி பூசல் இல்லை என்று கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தொண்டர்களால் நடத்தப்படும் இயக்கம் அதிமுக என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான எடப்பாடியில் புதிய மேம்பாலம் மற்றும் சார்நிலை கருவூல புதிய அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், மக்களின் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். நான்கு வழிச்சாலையாக ஆக்குவதற்கு நம்முடைய அரசு திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விடுகின்றேன். ஆகவே வைத்த கோரிக்கை, மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டு நான் எண்ணிக்கிட்டேன் என்று நேரத்தில் தெரிவித்து இந்த முடிவுற்ற 17 பணிகளும் உங்கள் முன் திறந்து வைக்கிறேன். மற்றொன்று மகிழ்ச்சி. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள பாலத்தால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும், மக்கள் கோரிக்கையை ஏற்று பாலங்கள் கட்டப்படுவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அதிமுகவில் கோஷ்டி பூசல் என்பது இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்தார். பல இடங்களில மக்கள் வைத்த கோரிக்கையிலே போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு பகுதியாக உருவாக்கப்படுவது, விபத்து இல்லாத பகுதியாக உருவாக்கப்படுவது வளம்பொருந்திய கட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். இருக்கிற காரணத்தினாலதான் தேர்தலில் அதிகமான நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அமமுகவுக்கு போனவங்கெல்லாம் டிடி திரையரங்க போனவங்கெல்லாம் படிப்படியாக வந்து சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வலுமிக்க இயக்கமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுகவில் இரட்டை தலைமை சிறப்பாக செயல்படுவதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புயல் பாதித்த பகுதிகளில் நடப்பட்டுள்ள மரக்கன்றுகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஒரு நல்ல பிரமாதமாக போய்கிட்டு இருக்கு. புரட்சித் தலைவர் அம்மா இறந்ததுக்கு பிறகு என்ன ஆகுமோ, இந்த கட்சி அருமையாக கட்சி நடக்கிறாங்க, ரெண்டு பேரும் சிறப்பாக ஆட்சி நடத்துறாங்க, கட்சி நடத்துறாங்க, எந்த பிளவும் கிடையாது. அவர் என்ன காரணத்துக்கு சொல்லியிருக்காருன்னு அவரை தான் கேட்கணும். 1.5 கோடி மக்கள் இருக்கிற கட்சி இது, அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு. என்னுடைய தீர்மானம் தேர்ந்த தலைமை ரெட்ட தலைமை அருமையா நடந்துகிட்டு. இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான திருநாவுக்கரசர், ஜெயலலிதாவுக்கு பின்னர் அதிமுகவில் நிரந்தரமான தலைவர் யாரும் இல்லை என தெரிவித்தார். எப்பவுமே எந்த கட்சியா இருந்தாலும் வந்து ஒரு தலைமையின் கீழே செயல்பட்டாதான் ஒரு கட்சி ஒழுங்காக செயல்பட முடியும். அது மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி,
கலந்து மற்றவர்களோட கலந்து ஆலோசித்து செய்வது, குழு அமைத்துக் கொள்வது, இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் ஏற்புடையது தான். ஆனால் இறுதி முடிவுன்னு வர்றபோது யாராவது ஒருத்தர் தானே எடுக்க முடியும். ரெண்டு பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறது, மூணு பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறங்கிறது, அது மாநில லெவலில் இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, அகில இந்திய லெவலில் இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, அது வந்து சாதகங்களை விட பாதகங்களை தான் உண்டாக்கும் என்பது ஒரு, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது ஏற்புடைய கருத்து தான். அது அது கரெக்டு தான். அப்போ ஜெயலலிதாவை திருப்பி கொண்டாட முடியும். அதுக்காக இருக்கிறது தான், யாராவது ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதா ஆளுமை இருந்தது, கட்சி நடத்துனாங்க, திருப்பி திருப்பி சிஎம் ஆனாங்க, கட்சியை வழிநடத்துனாங்கிறது உண்மைதான். ஜெயலலிதா ஒரு செல்வாக்குள்ள தலைவராக இருந்தாருங்கிறது உண்மைதான். அதற்கு பின்னால் இருக்கிறது இப்போ யாரும் மக்கள்கிட்ட இன்னும் போகலையே. ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ வச்சுட்டு ஆட்சி நடக்குது. இதுவே மக்கள்கிட்ட போய் தானே ஆட்சி, மக்கள் இந்த அனுமதியோடு தானே ஆட்சி வர முடியும். இது மக்கள் அனுமதி இல்லாத ஒரு ஆட்சி தானே நடக்குது இப்போ. நமது மாலைமுரசு தொலைக்காட்சி தாம்பரம் செய்தியாளர் செந்தில்குமார் மறைவுக்கு திருநாவுக்கரசர் இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மாலைமுரசு நிருபர் செந்தில்குமார் நல்ல இளைஞர், சுறுசுறுப்பானவர், காலை கார் விபத்தில் மரணமடைந்தார் என்னும் செய்தி கேட்டு மிகவும் வருத்தப்படுகிறேன். இப்போது சென்னை விமான நிலையத்தில் பேட்டி எடுத்தாலும் அங்கே பேட்டி கொடுக்குற போதெல்லாம் அங்கே நிற்பார். அங்கே நல்ல இளைஞர், அவருடைய மறைவு வருத்தம் தருகிறது. அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை துயரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதிமுக ஒற்றை தலைமையின் கீழ் இயங்க வேண்டும் என்பதை பொதுக்குழுதான் முடிவு செய்ய வேண்டும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இதெல்லாம் வந்து நாங்கள் முதலமைச்சர் இடத்துல பேச வேண்டியது, துணை முதலமைச்சர் இடத்துல பேச வேண்டியது, இதை பப்ளிக்ல பேச முடியாது. இது எங்களுடைய பொதுக்குழு கூடுகிற நேரத்தில் அதில் என்னுடைய கருத்தை எல்லாம் நான் வைப்பேன். பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருக்காரு, நான் அமைச்சர் அப்படி சொல்ல முடியாது. இல்லை சார், அது வந்து இரட்டை தலைமைங்கிறத பொதுக்குழு ஏகாபித்து எடுக்கப்பட்ட முடிவு தானே, உடனடியாக அதில் மாற்றம் செய்ய முடியாதுல்ல. என்ன அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, பொதுவான கருத்து என்னங்கிறது வந்து பொதுக்குழு ஒன்றா தான் தெரியும். பொதுவான கருத்து பெருவாரியான கருத்தின் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படும். அதனால் வந்து ஒரு தனிப்பட்ட என்னுடைய கருத்தை வைத்து கட்சியினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து தான். இல்லை, இது இந்த பதிலுக்கு வந்து நான் இப்போது சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. அது உரிய நேரத்தில் வந்து உரிய முறையில் வந்து கட்சியினுடைய சீனியர் தலைவர்கள் முடிவெடுப்பார்கள். அது என்னை போன்ற களப்பணிகளை ஈடுபடக்கூடிய போராளிகள், அண்ணாதிமுக அடிமட்ட தொண்டர்களாக இருந்து உயர்வான ஒரு இடத்துக்கு பதவிக்கு வந்தவர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்வது என்பது கட்சிக்குள் ஒரு சலசலப்பை உண்டாக்கிவிடும். ஆகவே இதை தவிர்ப்பதை நான் விரும்புகிறேன். அவர் சொல்றது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, அப்போஸ் பண்ணுறீங்களா? இல்லை, இது நடுநிலை வைக்கிறேன். இது வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசி முடிவெடுக்கக்கூடிய முடிவு. இதில் வந்து நான் கருத்து சொல்வதற்கு தயாராக இல்லை. எட்டு வழிச்சாலையை நிறைவேற்றுவோம் என பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் மேம்பால திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை சமாதானப்படுத்தி எட்டு வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்றுவோம் என பேசினார். இதனை கண்டித்து சேலம் பூளாவரியில் எட்டு வழிச்சாலை திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ஆச்சாங்குட்டப்பட்டி, ராமலிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு பிடி மண்ணை கூட வழங்க முடியாது என தெரிவித்த விவசாயிகள் வரும் உள்ளாட்சித் தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் முதலமைச்சருக்கு தக்க பாடம் புகட்டப் போவதாக தெரிவித்தனர். கூடங்குளம் அணு உலை வளாகத்துக்குள்ளேயே அணுக்கழிவு கிட்டங்கி கட்டும் முடிவை கைவிட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூடங்குளம் அணு உலை வளாகத்தில் அணுக்கழிவு கிட்டங்கி கட்டுவதற்கு ஜூலை 10ஆம் தேதி ராதாபுரத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பேரதிர்ச்சிக்குள்ளாயிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கூடங்குளத்தில் அணுக்கழிவு கிட்டங்கி அமைக்க தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது, இரண்டு உலைகளிலும் மின் உற்பத்தியை நிறுத்த வேண்டும், புதியதாக 4 உலைகள் கட்டுவதை கைவிட வேண்டும் என்றெல்லாம் பொதுமக்கள் கோருவதில் முழுமையான நியாயம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கூடங்குளம் அணு உலை வளாகத்தில் அணுக்கழிவு கிட்டங்கி கட்டும் பணிக்கு எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பாதுகாப்பையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கவும் கூடங்குளம் வளாகத்தில் அணுக்கழிவு கிட்டங்கி அமைக்கும் முடிவை கைவிட்டு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டுமென ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
கூடங்குளத்தில் அணுக்கழிவு மையம் அமைப்பது குறித்து மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கூடங்குளத்தில் அணுமின்நிலை அமைக்கும் நேரத்தில் அன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மக்களுடைய கருத்தை அறிந்து மக்களுடைய கருத்து கேட்புகளையும் சமுதாய சமூக நல ஆளுநர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருடைய கூட்டங்களை அடிக்கடி ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அனைவருடைய கருத்து அறிந்துதான் அந்த ஆலை அமைக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு அப்படி நீங்கள் சொல்லுகின்ற அந்த அணுக்கழிவு மையம் அமைகின்ற பட்சத்தில் நிச்சயமாக மக்களுடைய கருத்தை அறிந்து கருத்துக்கு ஏற்பதான் அரசு முடிவு செய்யும் என்பதை தெரிவித்தது. ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அமைச்சரவையில் 5 துணை முதலமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி அபார வெற்றி பெற்றார். கடந்த 30ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்ற ஜெகன்மோகன் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என தெரிவித்தார். அதன்படி தலைமை செயலகத்திற்கு வந்த ஜெகன்மோகன் முதல்வருக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். பட்டியல் இனத்தவர், தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்ட சமூகம், சிறுபான்மையினர், கபு உள்ளிட்ட சமுதாயங்களுக்கு ஒருவர் வீதம் 5 பேர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆந்திராவில் 5 பேர் துணை முதலமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளது என்பது இந்தியாவிலேயே இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி 20 எம்எல்ஏக்களும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உள்துறை அமைச்சராக தலித் சமூகத்தைச் சேர்ந்த மேகதொட்டி சுசரிதா என்கிற பெண் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர்கள் அனைவருக்கும் ஆளுநர் நரசிம்மன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். மேற்கு வங்கத்தில் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் தலையில் பலத்த காயமடைந்தார். மேற்கு வங்கத்தின் பல்வேறு இடங்களில் பாஜகவினரின் வெற்றி விழா பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. இந்நிலையில் கங்காராம்பூரில் காவல்துறையினரின் தடையை மீறி பாஜகவினர் வெற்றி பேரணி நடத்தினர். அப்போது பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பாஜக தொண்டர்கள் கற்களை வீசி எறிந்ததில் உதவி ஆய்வாளர் ரிபு பட்டாச்சாரியா தலையில் காயமடைந்தார். இந்த வன்முறையில் கூட்டத்திற்கு வந்திருந்த பெண் ஒருவரின் கால் முறிந்தது. அவர்கள் இருவரும் கங்காராம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து வன்முறையை ஒடுக்க காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இலங்கை இறுதிப் போரின் போது மாயமானவர்களை மீட்டுத்தர வலியுறுத்தியும் இலங்கை அதிபர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை இறுதிப் போரின் போது ஏராளமானோர் மாயமாகினர். அவர்கள் குறித்த எந்த தகவலும் இதுவரை தெரியவில்லை. இதனிடையில் அவர்களை மீட்டுத் தரக்கோரி அவர்களின் உறவினர்கள் முல்லைத்தீவு பகுதியில் 824வது நாளாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையில் தேசிய வேலை திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன முல்லைத்தீவு பகுதிக்கு வருகை தந்தார். அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாயமானவர்களை மீட்டுத் தரக்கோரியும் பாதிக்கப்பட்டவர்கள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை விபத்தில் உயிரிழந்த மாலைமுரசு தொலைக்காட்சி செய்தியாளர் செந்தில்குமார் குடும்பத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாலைமுரசு தொலைக்காட்சி தாம்பரம் செய்தியாளர் செந்தில்குமார் செய்தி சேகரிக்க இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த லாரி மோதியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். செந்தில்குமாரின் மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் செந்தில்குமாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ANI செய்தி நிறுவனத்தில் பணியாற்றிய மூத்த செய்தியாளர் கோபிநாத் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது மறைவுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துக் கொண்டுள்ளார். பத்திரிகை துறையில் தனக்கென தனி முத்திரை பதித்தவரான கோபிநாத்தின் மறைவு பத்திரிகை துறைக்கு பேரிழப்பாகும் என தனது அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திருச்சியில் மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை தார் கொண்டு அழித்தவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹிந்தி கல்வியை கட்டாயமாக்கலாம் என்ற மத்திய அரசின் கொள்கைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து அந்த கொள்கையில் மத்திய அரசு தற்போது திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை மர்ம நபர்கள் தார் கொண்டு அழித்துள்ளனர். திருச்சி விமான நிலையம், தலைமை தபால் நிலையம், BSNL தலைமையகம் ஆகியவற்றில் உள்ள ஹிந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து மர்ம நபர்கள் யார் என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் யமுனை ஆற்றை காக்க வலியுறுத்தி உடல் முழுவதும் மண்ணை பூசிக்கொண்டு சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இமயமலையில் தோன்றும் யமுனை ஆறு டெல்லி வழியாக உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் பாய்ந்து அலகாபாத்தில் கங்கையுடன் கலக்கிறது. இந்நிலையில் யமுனை ஆறு வறண்டு போவதை தடுக்கவும் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆற்று மணலை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு அவர்கள் முழக்கமிட்டனர். டெல்லி மாநகரின் குடிநீர் தேவையை தீர்ப்பது யமுனை ஆறுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை நடைபெற்ற ஆசிரியர் தகுதித் தேர்வை 180,000 மேற்பட்டோர் எழுதினர். மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தின்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக பணியில் சேர்வதற்கு டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது அவசியம். அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்கள் தகுதித் தேர்வின் முதல் தாளிலும் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்ற 2ஆம் தாளிலும் தேர்ச்சி பெற வேண்டும். அதன்படி ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான முதல் தாள் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் 183,000 பேர் தேர்வெழுதினர். ஈரோடு மாவட்டத்தில் 43 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் 17,373 பேர் ஆசிரியர் தகுதித் தேர்வின் முதல் தாளை எழுதினர். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை தேர்வு நடைபெற்றது. இதேபோன்று வேலூர் மாவட்டத்தில் 37 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் 12,587 பேர் தேர்வெழுதினர். இதில் 238 மாற்றுத்திறனாளிகளும் தேர்வெழுதினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 83 மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 5,446 பேர் தேர்வெழுதினர். தேர்வு மையங்களை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி நேரில் பார்வையிட்டார். தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதா என அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் 5 மையங்களில் 5,000 மேற்பட்டோர் தேர்வெழுதினர். முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது.